தென்னிந்திய நடிகர் சங்க கட்டிடப் பணிகள் நிறைவடையாததால் தற்போதுள்ள நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலத்தை மேலும் 3 ஆண்டுகள் நீட்டிக்க சங்க கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 68வது ஆண்டு பொதுக்குழு பேரவை கூட்டம் சென்னையில் அதன் தலைவர் நாசர் தலைமையில் இன்று நடைபெற்றது. சங்க பொதுச் செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்தி, துணைத் தலைவர் பூச்சி முருகன், கருணாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் நடிகர் டெல்லி கணேஷ், கோவை சரளா உள்ளிட்ட முக்கிய நடிகர் நடிகைகள் கலந்து கொண்டனர். நடிகர் சங்கத்திற்காக கட்டிடம் கட்டும் பணி இன்னமும் நிறைவடையாத நிலையில் தேர்தல் பணிகளை மேற்கொள்ள முடியாது என்பதால் தற்போதைய சங்க நிர்வாகிகள் பதவிக்காலம் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட வேண்டும் என்று கொண்டுவரப்பட்ட தீர்மானம் பொதுக்குழு ஒப்புதல் அளித்தது. பாலியல் புகார் நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் 5 ஆண்டுகள் நடிக்க தடை விதிக்க பரிந்துரை உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்திற்கு பின்னர் பூச்சி முருகன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நாங்கள் பொதுவாக தீர்மானங்களை நாங்கள் தான் டிக்ளேர் பண்ணுவோம், அறிவிப்போம், அவங்க கிட்ட கருத்து கேட்டு ஆதரவு தெரிவிச்ச பிறகு அப்ரூவல் பண்ணுவோம். அந்த உறுப்பினர் கொண்டு வந்து பேசினதுலயே எல்லாரும் ஆமோகமாக அதை நீங்கள் தகவல் கிடச்சிருக்கோம், அதையே அதை ஏற்றுக்கிட்டாங்க. அது இல்லாமல் தீர்மானத்தில் நாங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தில் அதையும் சேர்த்து மொத்தம் 10 தீர்மானம், அந்த தீர்மானத்தையும் எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க. இது முன் உதாரணம் வந்து விஜயகாந்த் சார் இருக்கிறப்போ இதே மாதிரி 3 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்துருக்காங்க. எஸ் ஆமாம், 3 வருஷத்துக்கு எக்ஸ்டென்ஷன் இது அப்படியே. நடிகைகளின் பாலியல் புகார் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த நடிகர் விஷால், யாராக இருந்தாலும் நடிகர் சங்கத்தின் கவனத்திற்கு புகாராக எடுத்து வந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். வந்து முக்கியமா வந்து நடிகர் சங்கம் வந்து ஜஸ்ட் மேல் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்ல, ஃபீமேல் ஆர்டிஸ்ட்க்கும் சேம் சரி சமம் தான். நாங்க வந்து இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணது என்னன்னா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். எங்களோட கோரிக்கை என்னன்னா தயவு செஞ்சு வந்து தைரியமா என் பின்னாடி நான் நடிகர் சங்கம் இருக்குன்ற நம்பிக்கையில தயவு செஞ்சு வந்து எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்கள் வந்து நடவடிக்கை இமீடியட்டா எடுப்போம். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.